ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் வந்து அப்படி உள்ள என்னதான் இருக்கு, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காப்பர் பிளேட் மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. சுவிட்ச் ஆன் பண்ணா அப் சைடு வந்து சுவிட்ச் இது இந்த டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா, இதுல கனெக்ட் ஆகும். அதனால சுவிட்ச் ஆன் ஆகும். ஆஃப் பண்ணீங்கன்னா வச்சுங்க பிளேட் பாத்தீங்களா மேலே தூக்கிச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் ஆயிடும். ஒரே ஒரு காப்பர் பிளேட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு காப்பர் பிளேட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சென்டர் இதுல வந்து ஸ்ப்ரிங் மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பர் பிளேட் தான் ஆன் ஆஃப் மெயின் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பிளேட் தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. சுவிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயின், இந்த காப்பர் பிளேட் மெயின். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும். கீழே வந்து பேஸ் கொடுத்துருவோம், வெளியே வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த டெர்மினலும் இது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆயிடும். இதுதான் மே பேசுறதால உள்ள இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மேலே வந்து பண்ணும்போது அப் மேலே ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து ஓப்பன் வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது, சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிடும், லைட்டும் ஆஃப் ஆகிடும். ஓகே காய்ஸ், இவ்வளோதான் வந்து சுவிட்சில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். மறக்காமல் நம்ம ஹோம் லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.